இந்த கொஷினில் ஒரு வயர் இருக்கு. இந்த வயரோட ஒரு எண்ட் சீலிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு எண்டில் 2 kg மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்தாப்பில் அதே மாதிரியே இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணுறாங்க, இங்கே 1 kg மாஸ் ஹேங் பண்ணுறாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது வயர் 1னு வச்சுப்போம், இது 2னு வச்சுப்போம். இப்போது இந்த வயர் 1 அண்ட் வயர் 2ல இருக்கிற ஸ்ட்ரெயினோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும், லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயினோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வயர் 1ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் T1 வச்சுப்போம், அண்ட் இது T2 வச்சுப்போம். இப்போ இந்த 1 kg மாஸ்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோம்னா, இங்கே லைக் M1 G இருக்கும், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும், இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகும் T2. ஸோ அப்போ T2 பார்த்தோன்னா, இது M1 G எழுதலாம், M1ங்கிறது 1, G 10 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த T2 வந்து 10 N கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 kg பார்த்தோன்னா, இந்த 2 kg இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் M2G, அப்புறம் இந்த டென்ஷன் T2 இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், T1 ஆக்ட் ஆகும். ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா T1 ஈக்குவல் டு T2 ப்ளஸ் M2G, இல்லை M2ங்கிறது 2 kg, G 10. ஸோ T2 தெரியும் 10, இது 2 × 10 20 வரும், இது T1. இப்போ T1 வந்து 30 N கிடைக்குது. ஸோ ரெண்டு டென்ஷனும் நாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நாம் ஸ்ட்ரெயின் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். யங்ஸ் மாடுலஸ் எப்படி எழுதுவோம், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எழுதுவோம். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயின் வேணும்னா, ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ்னு எழுதலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஃபோர்ஸ் பர் ஏரியா இதுதான் ஸ்ட்ரெஸ். அதை யங்ஸ் மாடுலஸால் டிவைட் பண்ணணும்னா நமக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் ரெண்டுமே சேம் ஒயர் தான், இப்போ ரெண்டுத்துக்குமே சேம் யங்ஸ் மாடுலஸ் தான் இருக்கும், அண்ட் ரெண்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் சேம் தான், ஏன்னா சேம் ஒயர் சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸ்ட்ரெஸ் சாரி ஸ்ட்ரெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் டென்ஷன், ஏன்னா இங்கே ஆக்ட் ஆகிறது அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ். அப்போது ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒயர் 1 பை ஸ்ட்ரெயின் ஆஃப் ஒயர் 2 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஒயர் 1 டிவைட் பை ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஒயர் 2. ஸோ இதையே மாற்றி எழுதணும்னா T1 பை T2 எழுதலாம், ஏன்னா இந்த T1 T2 தான் இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ், இந்த ஒயரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ், இதனால தான் அந்த ஒயர் லைட்டாக எலாங்கேட் ஆகும். ஸோ இது 30, இது 10, இப்போது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 3 வரும். அப்போது இந்த ரெண்டு ஒயரோட இந்த லாங்கிட்யூட்னல் ஸ்ட்ரெயினோட ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா 3 கிடைக்கும். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்பர் ஒயர் ஆஃப் தட் ஆஃப் லோவர் ஒயர். ஸோ நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன், அப்பர் ஒயருக்கு 1 கொடுத்துட்டேன், லோவர் ஒயருக்கு 2 கொடுத்துட்டேன். ஸோ அதுபடி கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு 3 கிடைக்குது.